ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். தீபாவளி அன்னைக்கு என்ன பண்ணோம்? காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு எங்கேயாவது போகலான்னு சொல்லி கிளம்பி மெட்ரோவில் ஏறி கோயம்பேடு போய் இறங்கிட்டோம். அங்கேருந்து யோசித்தோம், எங்கே போகலான்னு யோசிக்கும்போது கரெக்டாக என்னாச்சுது, திருவண்ணாமலைக்கு ஒரு பஸ்ஸு, ஸ்பெஷல் பஸ் வந்து நின்றுச்சுது. டக்குன்னு அதில் ஏறி உட்காந்து அப்படியே திருவண்ணாமலைக்கு போயிட்டோம். சென்னையிலேருந்து அங்கே போகிறதுக்கு 4 மணி நேரம் ஆகுதா? அங்கே வந்து சாயங்காலம் நட திறக்குது வந்து 3:30 மணிக்கு. நாங்கள் போய் சேரும்போது நடையும் திறந்துட்டாங்க. இப்போதான் ராஜகோபுரம் வழியாக உள்ளே போகிறோம். தீபாவளி பார்த்தீங்களா, கோவிலில் அவ்வளோவா கூட்டமும் இல்லை. கரெக்டாக நாங்கள் நுழையிற நேரம் அந்த மலையும் கோபுரமும் பார்க்கவே அந்த சாயங்கால நேரமாக ரொம்ப ரம்யமாக இருந்தது. இதுதான் வந்து கம்பத்து இளையனார் கோவில். இங்கே தான் வந்து அருணகிரிநாதருக்கு முருகர் வந்து காட்சி கொடுத்ததாக சொல்லுவாங்க. இங்கேருந்து தான் அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடினதாகவும் சொல்லுவாங்க. இதை பார்க்குற எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு ரிக்வஸ்ட் வச்சுக்கிறேன், தயவு செய்து கோவிலுக்கு போனால் இந்த விபூதி குங்குமம் அதை வந்து அந்த இருக்கிற சிலைகளில் தூணில் எல்லாத்துலேயும் தடவுறீங்க, கொட்டுறீங்க, ப்ளீஸ் அதை பண்ணாதீங்க. அது அந்த விபூதியில் வந்து இருக்கிற அந்த கெமிக்கல் வந்து அந்த சிலையெல்லாம் அரிச்சிரும்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் அதை பண்ணாதீங்க. பக்கத்தில் டப்பா வச்சுருக்குறாங்க, அப்படி இருந்தும் பக்கத்துலேயே அதில் கொட்டாமல் கீழே கொட்டுறீங்க, சிலையில் கொட்டுறீங்க. அதை இதை பார்க்குறவங்க தயவு செய்து இதை ஷேர் பண்ணுங்கள், தயவு செய்து அதை நீங்களும் பண்ணாதீங்க. இதுதான் 1000 கால் மண்டபம். இப்போ நம்ம அதுக்குள்ளால தான் போகிறோம். நிறைய கோவிலில் 1000 கால் மண்டபம் இருக்குது, நிறைய நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் உண்மையிலே இங்கே இருக்கிற மண்டபம் தான் 1000 கால் மண்டபம் மாதிரி இருக்குது, அவ்வளோ தூண் இருக்குது. எல்லா தூண்லேயுமே சிற்பங்கள் வந்து செதுக்கி வச்சுருக்குறாங்க, எல்லாம் ரொம்ப நுணுக்கமாக இருக்குது. எல்லா சிற்பங்களும் அவ்வளோ கலை வடிவாக இருக்குது. இதுக்குள்ளே போய் பார்த்தோன்னா அவ்வளோ தூண், அவ்வளோ அப்படியே பிரமிப்பாக இருக்குது. எங்கே போனாலும் அப்படியே தூணாக இருக்குது. எந்த பக்கம் போகிறோம், எந்த பக்கம் வரோன்னே நமக்கு தெரியல, அவ்வளோ இருக்குது தூண்கள். அந்த தூணில் இருக்க சிற்பங்கள் போக நிறைய பக்கத்தில் கிடைச்ச சிலைகள் அதெல்லாம் வேற கொண்டு வந்து இங்கே அப்படியே வடிவமைச்சு வச்சுருக்குறாங்க. உள்ளே போனால் போயிட்டே இருக்குது, எந்த பக்கம் போகிறோம் எந்த பக்கம் வரோன்னே தெரியல, அவ்வளோ பெருசாக இருக்குது. பாருங்க, போயிட்டே இருக்கிறேன், இன்னுமே நான் பாதி தான் வந்திருக்கிறேன். இந்த இவங்கெல்லாம் ரஷ்யால இருந்து வந்திருக்காங்களாம், ஏதோ ரிசர்ச் அப்படின்னு சொன்னாங்க, சயின்ஸ் ரிசர்ச் அப்படின்னாங்க, வாஸ்து ரிசர்ச் தான். அந்த ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட் வச்சு அது தூண்கிட்ட எல்லாம் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாங்களா, நான் சும்மா போய் அவங்ககிட்ட பேசிட்டு
பாருங்க எவ்வளோ நீளமா இருக்கு பாருங்களேன் மண்டபம். போறேன் போறேன் வந்துகிட்டே இருக்கு. கார்த்திகை தீபம் வரப்போகுது இல்லை, அதுக்காக இந்த குதிரை வாகனத்துக்காகலாம் புதுப்பிச்சு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த விளக்கேற்றுவாங்கல்ல பெரிய அண்டா மாதிரி பெருசா இருந்தது, அதெல்லாம் அந்த பக்கம் வச்சிருக்காங்க, அதுவும் ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. நாங்க இதை ஷூட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு நாங்க பண்ணல. இங்க பாருங்க இந்த சிற்பம் வந்து இரணியவதம், அப்படியே தத்துருவமா இந்த சிலைய இந்த தூண்ல அதை வந்து செதுக்கியிருக்காங்க பாருங்க. இதே மாதிரிதான் ஒவ்வொரு தூண்லயும் ஒவ்வொரு சிற்பங்கள் அழகா வடிவமைச்சிருக்காங்க. இந்த மண்டபத்தெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு நாள் கூட பத்தாது, நமக்கு அவ்வளவுதான் டைம் இருக்கிறதுனால அவ்வளவுதான் பார்க்க முடிஞ்சது. பார்ப்போம் உள்ள. நம்ம இப்போ கோயிலுக்கு உள்ளால போக போகிறோம். அண்ணாமலையார் அம்மன் எல்லாத்தையும் போய் ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். அதெல்லாம் காட்டக்கூடாது பார்த்தீங்களா, அதனால நாங்கள் ஷூட் பண்ணல. இது வந்து சிதம்பரேஸ்வரர் கோவில். நிறைய இத மாதிரி சின்ன சின்ன கோவில்கள் உள்ளார சுற்றி 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 இருக்குதுங்க. எல்லாத்தையும் நம்ம எடுக்கக்கூடாதுல்ல சாமிலாம், அதனால எதுவும் அதெல்லாம் நாங்கள் ஷூட் பண்ணல. இப்போ நம்ம பார்க்க போகிற கோவில் வந்து ஒரு வித்தியாசமான கோவில். இந்த கோவில் பேர் வந்து பிராரியம்மன் கோவில். இதுல என்ன பண்றாங்க, வேண்டுதல் வச்சுட்டு ஒரு பூட்டு கொண்டு வந்து பூட்டிடுறாங்க. வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறம் அந்த பூட்டை வந்து திறந்துட்டு போறாங்கன்னு சொல்றாங்க. கோவில் தெப்பக்குளம் பாருங்க, நல்லா இருக்கு, நீட்டாவும் இருக்குது. அதுல சின்ன ஃபவுண்டைன் வச்சிருக்கிறாங்க, பாத் எல்லாம் விட்டுருக்குறாங்க, நல்ல நீட்டா இருக்குது. இந்த தெப்பகுளத்துல இருந்து அந்த கோயிலை பார்க்கும்போது விளக்கெல்லாம் ஏத்திட்டாங்களா, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது வியூ. சுத்தி சுத்தி நிறைய இடத்துல நந்தி வச்சிருக்காங்க. இது ஒரு நந்தி, இன்னொன்னு ரொம்ப பெருசா அந்த நந்தி. எல்லா சாமியும் கும்பிட்டாச்சு, கோவிலும் ஓரளவு பார்த்தாச்சு. இதை பார்க்கணுன்னா ஒரு நாள்லாம் பத்தாது, அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்பணும்ல, அதனால் மனசே இல்லாமல் திரும்ப கிளம்புறோம். இப்படி தான் எங்கள் தீபாவளி நாள் சூப்பராக போச்சுது.